ஓம் சாந்தி. இன்றைக்கான கேள்வி பதில் பகுதியில் இரு சகோதர ஆத்மாக்களின் கேள்விகளை பார்க்க இருக்கோம். ஒருவருடைய கேள்வி, மற்றவர்களுடைய ஒளி உடலை எல்லாராலும் பார்க்க முடியுமா? ஒருவர் எவ்வளவு சம்பூர்ணத்திற்கு நெருக்கத்தில் இருந்தால் அவருடைய ஒளி உடல் மட்டுமே மற்றவர்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு சம்பூர்ண நிலை அடைந்தால் நம்முடைய ஒளி உடல் மற்றவர்களுக்கு தெரியும். நாம் எந்த அளவுக்கு போனால் நம்முடைய ஒளி உடல் மற்றவர்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. மற்றபடி மற்றவர்களுடைய ஒளி உடல் நமக்கு தெரியுமா, எல்லாருக்குமே தெரியுமா அப்படியும் கேட்குறாங்க. இப்போது ஒளி உடலை பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யக்ஞ ஆதி தாதா லேக்ராஜுக்கு எந்த விஷயமும் அவருக்கே புரியாத நிலை. பரமாத்மா அவருக்குள்ளே வந்து பல விஷயங்களை ஆரம்பிக்கிறார், ஆனால் அது என்ன விஷயம்னு இவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு கவர்ச்சி பாபா கிட்ட இருக்கிறத உணர்றாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க உணர்றாங்க. முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க அவருக்குள்ள இருக்கிற ஒரு மாற்றங்கள் அலௌகிகமாக, அதாவது லௌகீக வாழ்க்கை இல்லாத வேறு ஒரு மாதிரியான மனநிலையில் அவர் இருந்ததை கவனிக்கிறாங்க. சாட்சாத்காரங்கள் ஏற்படுது. இப்போ நிறைய பேருக்கு அந்த செய்தி பரவுது, ஏதோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் தாதா லேக்ராஜ் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குன்றது பலர் கேள்விப்படுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அவரை நோக்கி வராங்க. அப்போது தாதா லேக்ராஜ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எதுவும் தெரியாமல் அந்த ஒரு ஓம்காரத்தை மட்டும் அவர் சொல்லிக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கார். அப்போது அருகில் வர்றவங்களுக்கு தானாகவே சாட்சாத்காரங்கள் ஏற்படும், ஒளி உடல்கள் தெரியுது. நிறைய பேர் சொர்க்கத்தில் வாழ்ந்த கிருஷ்ணனையும் நாராயணனையும் விஷ்ணுவையும் பார்க்குறாங்க, எதிரில் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. இந்த செய்தி நிறைய பரவுது, நிறைய பேர் தேடி வராங்க. வந்த உடனே அவங்க எல்லாருக்கும் மனநிலை மாற்றம், ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளே அவங்க கொண்டு போகப்படுற மாதிரியான ஒரு அனுபவம். எதிரில் இருக்கிற தாதா லேக்ராஜனுடைய உடல் இருக்கிற இடத்துல பல காட்சிகள் அவங்க பார்க்குறதும், இதெல்லாமே ஆரம்பத்திலேயே ஏற்பட்டது. நிறைய பேருக்கு பாபாவினுடைய மூலமாக பல சாட்சாத்காரங்கள் பாபா செய்துக்கிட்டு வந்தார். அவருடைய இறுதி காலத்தில் கூட அந்த ஒளி உடலை மகாரதிகள் நிறைய பேர் அனுபவம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலும் பார்த்தாங்க, இறுதியிலும் அதை உணர்றாங்க. அவர் சம்பூர்ண நிலை அடையும் போது உணர்ந்த உணர்வுகள், அவருக்கு எதுவுமே தெரியாத காலத்தில் பரமாத்மா அவர் மூலமாக திவ்ய திருஷ்டி ஓப்பன் பண்ணி, அதாவது எதிரில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு திவ்ய திருஷ்டியை தற்காலிகமாக கொடுத்து அது மூலமாக பல காட்சிகளை காண்பிக்கிறார். அது தாதா லேக்ராஜுக்கே தெரியாது. தன் முன்னாடி வரவங்க டிரான்ஸில் போகிறாங்க, பல காட்சிகளை பார்க்குறாங்க, சொர்க்கத்தை பார்க்குறாங்க, இதெல்லாமே அவருக்கு தெரியாது. அவர் புருஷார்த்தமே இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் அவர் மூலமாக பல காட்சிகள், தேவதா சுரூபங்கள், விதவிதமான தேவதா சுரூபங்களை வந்தவங்க பார்க்குறாங்க. அப்போ அவர் வந்து புருஷார்த்தி கூட இல்லை அந்த நேரத்தில். அப்போ செய்விப்பவர் பரமாத்மாவாக இருக்கிறார். எதிரில் இருக்கிற குழந்தைகளுக்கு தற்காலிக திவ்ய திருஷ்டியை கொடுத்து சில காட்சிகளை பார்க்க வைக்கிறார். அப்போது யார் மூலமாக அது நடக்குதோ அவங்க முயற்சி கூட செய்யலை அந்த நேரத்தில். அதாவது தாதா லேக்ராஜுக்கு
எந்த ஆழ்ந்த ஞான ரகசியம் அப்போ கிடைக்கல. ஆனால் இறுதி நேரத்தில் அதற்கு பிறகு அவர் வந்து எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவுக்கு தன்னை ஒப்பித்து தன்னுடைய உடல், செல்வம், நேரம், மனம், இதயம், புத்தி எல்லாத்தையுமே சகலத்தையுமே சம்பூர்ண சரணாகதி பண்ணுறார் பிரம்மா பாபா. கர்மயோகியா, தியாகியா, தபஸ்வியா, ஒரு முன் உதாரணமாக குழந்தைகள் முன்னாடி ஒரு வாழ்க்கை, அகண்டமான வாழ்க்கை. அப்படி வாழும்போது பலருக்கு பல நேரங்களில் அவர் மூலமாக சாட்சாத்காரங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருந்தது இறுதி வரைக்கும். அப்போது அவர் சம்பூர்ணத்தை நெருங்கின பிறகுதான் ஏற்படணும் அப்படி இல்லை. அவருக்கு எதுவுமே தெரியாத காலத்திலிருந்தே அவருடைய தோற்றங்கள் பலரால் தெய்வீக நிலையில் இருந்த தோற்றங்கள் பார்த்துருக்காங்க. இந்த சூட்சும ஷரீர்தாரி பிரம்மா பாபா பல குழந்தைகளுக்கு சாட்சாத்காரமாக இருக்கார். அவர் உடலை நீத்த பிறகு கூட பல பாபாவின் குழந்தைகளினுடைய அனுபவம் சூட்சும ஷரீர்தாரி பிரம்மா பாபாவை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா, அந்த திவ்ய திருஷ்டி யாருக்கு கொடுக்கப்படுதோ அவங்களால தான் பார்க்க முடியாது. ஏன் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடாது? அந்த வல்லமை, அந்த சக்தி பரமாத்மா கிட்ட இல்லையா? எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இல்லையான்னா பரமாத்மாவுக்கு இல்லாத சக்தி எதுவுமே இருக்க முடியாது. இந்த முழு உலகத்தையுமே மாற்றக்கூடிய சக்திவான், சர்வசக்திவானா இருக்கக்கூடியவருக்கு திவ்ய திருஷ்டி சாவி என்கிட்ட தான் இருக்குன்றார். திவ்ய திருஷ்டியை கொடுக்கக்கூடிய சாவி நான் வச்சிருக்கேன், உலகத்தின் அதிகாரம்ன்ற சாவி உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சாவி நான் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த சாவி உங்களுக்கு பயன்படாது, நீங்கள் அதை பயன்படுத்தவும் முடியாது உங்களால், அதனால் அந்த சாவி நான் வச்சுருக்கேன் இப்படி நிறைய முறை சொல்கிறார். அதனால் எல்லாருக்குமே கொடுக்க முடியும், ஆனால் பூர்வ ஜென்ம கணக்குகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது. எந்தெந்த நேரத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய திருஷ்டி மூலமாக காட்சிகள் கிடைக்கணுன்றது அவரவர்களுடைய நடிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ மம்மாவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க திவ்ய திருஷ்டியால் எந்த காட்சியுமே பார்க்கலை, ஒரு முறை கூட பார்க்கலை அவங்க முழு வாழ்க்கையில். ஆனால் பிரம்மா பாபா பல காட்சிகளை பார்த்துருக்கார். முழு உலகம் எப்படி அழியுது, மொத்த உலகமுமே எந்த மாதிரி, அந்த மூன்றாம் உலக போர், ஐந்து தத்துவங்களின் இறுதி அந்த போர் என்ன இருக்குது, அது மொத்தம் மொத்தமாக பார்த்தவர் அவர். அதே மாதிரி பூரண வைகுண்டத்தின் காட்சியெல்லாம் அங்கே வாழ்க்கை எப்படி நடக்குதுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சாட்சாத்காரத்தில் பார்த்தவர் அவர் தான், முதல் நம்பராக பார்த்தவர் அவர் தான். பல முறை அவருக்கு பாபா அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்குறார். அப்போ பாபா சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு கோர்ஸ் முடியுது, பாபாவை புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையை ஏற்றுக்கிட்ட ஆத்மாவுக்கு பிறந்த நாள் பரிசாக திவ்ய புத்தியையும் திவ்ய பார்வையையும் ஒவ்வொரு குழந்தைக்குமே நான் கொடுக்குறேன்றார் பாபா. பக்தர்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப அனன்ய பக்தர்கள், அதாவது ரொம்ப ஆழ்ந்து உருகி பக்தி பண்ணுறவங்க, அந்த மாதிரி பக்தர்களுக்கு குழந்தைகளாகவே ஆகலைன்னா கூட, சங்கம யுகத்துக்கே வராதவங்களாக இருந்தாலும் கூட, பக்தர்களுக்கு கூட குறுகிய காலம் அவர்களுடைய இஷ்ட தேவதைகளுக்காக அவங்க உயிரை விடக்கூடிய அளவுக்கு அவங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய இயக்கம் ஏதோ ஒரு தேவதா ரூபத்தை இறைவன்னு அவங்க பாவிச்சிருப்பாங்க.
அது ஹனுமானா இருக்கலாம், கணேசனா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், கிருஷ்ணனா இருக்கலாம், அவரவர்களுடைய இஷ்ட தேவதை இறைவன் அவங்க பாவிக்கிற அந்த உருவங்கள், அதை பார்த்தே ஆகணுன்ற தவிப்பு அதிகமான நிலையில தற்காலிக திவ்ய திருஷ்டி அவர்களுக்கு கொடுக்க வச்சு அவங்க விரும்புகிற அந்த காட்சியை பாபா அவங்களுக்கும் காட்டுறார். அதனால் அவங்க ஞான மார்க்கத்துக்கு தான் வரணுன்ற அவசியம் கூட கிடையாது. இதை நாம் வந்து ராஜா விக்ரமாதித்தன் காலத்திலேயே பார்க்கலாம். ராஜா விக்ரமாதித்தனுக்கும் சாட்சாத்காரம் ஏற்பட்ட பிறகுதான் அவர் பக்தியை ஆரம்பிக்கிறார். அதனால் இந்த திவ்ய காட்சி, இது சாட்சாத்காரம், இதெல்லாமே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எந்த ஆத்மாவுக்கு எப்போ தேவைப்படுது, இல்லை இவங்களுக்கு தேவைப்படலையா, இதெல்லாமே ஒரு கணக்கு, ஒவ்வொரு ஆத்மாவின் கணக்கு பாபா கிட்ட இருக்குது. அவர் அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவைப்படுறத கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போது ஒளி உடலை பார்க்குறாங்க, மற்றவங்க பார்க்குறாங்கன்னும் போது அதற்கான அவசியம், இயக்கம், ஒரு விருப்பம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பாபா வெளிப்படுத்துவார். தேவைகள் இல்லாதவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. பூர்வ ஜென்மங்களில் நிறைய வேண்டுதல்கள், தேடுதல்கள், அந்த மாதிரி பிரார்த்தனைகள் பகவான்கிட்ட யாருக்கெல்லாம் இருந்திருக்கோ அந்த விஷயத்துக்காக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக சாட்சாத்காரம், அந்த ஒளி உடலை பார்க்குறதும் அதெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த குண்டலினி, ஏழு சக்கரங்கள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அந்த மாதிரிலாம் இருக்குது, அநாகத்தம், விசுத்தி, ஆக்ஞ சக்கரம், சஹசிராரம்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சக்கரங்கள் சரியான ரீதியில் அது ஆக்டிவேட் ஆகும்போது அல்லது சரியில்லாத ரீதியில் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பயிற்சி பண்ணவங்களுக்கு கூட ஒவ்வொரு மனிதனை சுற்றி இருக்கிற அந்த அதிர்வலைகளை பார்க்க முடியும்னு லௌகீகமான ஸ்தூலமான பயிற்சி பண்ணுறவங்களுக்கு கூட அது வாய்க்கும். அதாவது அதிர்வலைகள், ஒளி உடல், அது தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் நிறைய பயிற்சி பண்ணுறவங்க இருக்காங்க, சித்தர்கள் வழி வந்தவர்கள் அப்படிலாம் சொல்லிக்குவாங்க. இதோ ஓரான்னு சொல்வோம் நம்ம, அந்த உடலை சுற்றி விப்கியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு வகையான வண்ணங்கள், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு ஏழு விதமான கலர்ஸ், எந்த சக்கரம் எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்கு அதனுடைய கலர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னு பார்த்து அவங்க அதை குறைகள், உடலில் நோய்கள் என்ன இருக்குது, இல்லை அவங்க சாதனை எந்த அளவுக்கு இருக்குன்னெலாம் கண்டுபிடிக்க முடியுன்றதெல்லாம் அது ஒரு எஜுகேஷன். உலகத்தில் பல விதமான கல்விகள் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாங்க இது எதுவுமே ஆத்ம உன்னதிக்கு தேவைப்படாத டாபிக்ஸ் இதெல்லாம் அப்படின்னு வர, இதெல்லாமே உங்களுக்கு தேவையே இல்லைன்னு வர. இப்போ அது வந்து வெளி உலக மனுஷங்களே அதெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு மிஷின் மூலமாக கூட இதை கவனிக்க முடியும். இன்னைக்கு ஒரு ஏற்பாடு இப்போதைய காலகட்டத்தில் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறவங்க பல விதமான ஒரு இந்த கருவிகள், சாதனங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்கேனர் மாதிரி அவங்களுக்குள்ள அந்த சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, அந்த ஒளி கதிர்கள் எப்படி அவங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுது, அதையெல்லாம் ஸ்கேன் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அந்தந்த துறைக்கு தகுந்த நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ அதில் கூட ஒவ்வொரு மனிதனுடைய ஸ்தூல உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூட்சும உடலினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு துல்லியமாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அது கூட ஒளி உடல் தான், அதுக்கு கருவிகளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்க முடியும் ஆத்மாவின் உன்னதிக்காக? பாபா சொல்கிறாங்க குறுகிய காலகட்டத்தில் ஒரு ஆத்மாவுக்கு திவ்ய திருஷ்டி கொடுத்து
அவங்க ஏக்கம் என்ன இருக்கோ, ஆழ்ந்த ஏக்கம் என்ன இருக்கோ, அதை தீர்த்து வைக்கிறது இறைவனுடைய கடமை. பக்தர்களுக்காக பகவான் செய்யக்கூடிய கடமைகள் கூட இருக்குது. அதனால் அல்ப காலத்திற்காக அவர்கள் மனோகாமனையை நான் பூர்ணம் பண்ணுறேன்றார். அந்த ரீதியில் தான் பலருடைய வாழ்க்கையில் நாங்கள் சாட்சாத்காரம் பார்த்தோம், பகவானை பார்த்தோம் அப்படின்னு அவங்களுடைய மனசு சமாதானமாகுது. உதாரணத்துக்கு மீராவை சொல்லலாம். கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டது. அவன் வந்து சின்ன குழந்தையா டான்ஸ் போடுறதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ இறைவனையே சந்திச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தை அந்த ஆத்மா பூரணமாக திருப்தியாக அனுபவம் பண்ணுது. அவ்வளவுதான், அவங்க வேண்டுதல் என்னமோ அது இறைவனே இல்லை அப்படின்னாலும் அவர்களை பொறுத்த மட்டுக்கும் இறைவன் கிருஷ்ணனோ அல்லது கணபதியோ யாரோ எதுவோ இருந்தாலும் அது இயேசுவாக இருக்கலாம், புத்தனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆத்மா ஒன்றை நினச்சி ரொம்ப கவலைப்படுது, துக்கம் அதிகமாகுது, கடவுளை பிரார்த்தனை பண்ணுது, கெஞ்சுது, முறையிடுதுன்னும் போது குறுகிய காலத்தில் பாபா அந்த குழந்தைகள் மனதை சமாதானப்படுத்துகிறார். ஏன்னா எல்லாருமே குழந்தைகள் தானே பகவானுக்கு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நாம் இவங்களெல்லாம் பார்த்துட்டோம், பார்த்ததால் என்ன லாபம் ஏற்பட முடியும், ஆத்மாவுடைய கணக்கு வழக்கு எதுவும் மாறாது, மறையாதுன்றார் பாபா. இங்கே எவ்வளவுதான் சாட்சாத்காரங்களையே நீங்கள் பார்த்தாலும், விஷ்ணுவையே சாட்சாத்காரம் பார்த்தாலுமே, பரமாத்மாவையே சாட்சாத்காரம் பார்த்தாலுமே ஆத்மா அந்த நிலையில தான் இருக்கும். இப்போ காரியம் என்ன, ஒளி உடலை பார்க்கிறது முடியுமா முடியாதான்னு பாபா கொடுக்குற திவ்ய திருஷ்டியினுடைய வரதான் மூலமாக பார்க்க முடியும். லௌகீகத்தால் கூட சில கருவிகள் மூலமாக மனுஷங்க அதை கவனிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். மற்றபடி நம்முடைய சம்பூர்ண நிலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சூட்சும உடல் எல்லாருக்கும் தெரியுமான்னா அது இறுதி நேரம். இறுதி நேரம் நெருங்கும் போது, எல்லாருக்குமே செய்தி போய் சேரும்போது, அல்லது எல்லாருமே வேதனையில் சிக்கிட்டு அந்த கதறல்கள் குக்குரல்கள் அதிகமாகும் போது உலகத்தில், அப்போ எல்லாருக்குமே சமாதானத்தை கொடுக்கறதுக்காக பாபா தன்னுடைய எல்லா குழந்தைகளினுடைய அந்த சூட்சும நிலையை பிரகடனப்படுத்துவார். அப்போ நாம் எல்லாருமே சூட்சும தேவதைகளாக நம்மளுடைய ஒளி உடல்களில் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே சாட்சாத்காரமாகும். அது நம்முடைய இறுதி நிலை. அந்த தபஸ்யா ரூபம், பாபாவினுடைய நினைவில் ஒன்றி போன ரூபம் எப்பெல்லாம் இருக்குமோ நமக்கு, ஒருவேளை நம்ம காலையிலிருந்து சாதாரண சிந்தனையில் இருந்திருக்கலாம், திடீர்னு நமக்கு பாபாவை நினைக்கணும்னு ஆர்வம் ஏற்பட்டு ரொம்ப அன்பில் ஆழ்ந்து போயிருக்கலாம். அது அமிர்த வேலையாக இருக்கலாம், பட்டியாக இருக்கலாம், சென்டரில் பாபா ரூமில் உட்காந்து பாபா கிட்ட மனசை ஒன்றி வைக்கும்போது இருக்கலாம், அல்லது ஏதோ காரியம் செய்துக்கிட்டு லவ்லீன் அவஸ்தா அன்பில் முழுகி போன நிலை நமக்கு ஏற்படும் போதெல்லாம் நம் மூலமாக நம்மளுடைய ஒளி உடல் மற்றவர்களால் பார்க்க முடியும். பார்க்கணுன்ற கணக்கு இருக்கணும் அதுக்கு, அந்த ஒளி உடல் பிரகாசமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்கக்கூடிய கணக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், எல்லாராலையும் பார்க்க முடியாது, ஆனால் பலரால் பார்க்க முடியுது. பிரம்மா பாபாவின் வாழ்க்கையில் நம்ம நிறைய உதாரணங்களையும் சொல்ல முடியும். தேவதா நிலை, அந்த ஒளி உடல் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இறைவனே இவர்தானோ அந்த ரீதியில் ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமே சாட்சாத்காரங்கள் ஆகி வந்திருக்கு. யஜ்ஞத்தில் மகாரதிகள் எல்லாருடைய அனுபவம் அதுதான் இருக்கும், மம்மாவை தவிர. அதனால் நம்முடைய சம்பூர்ண நிலை நாம் அடையும் போது கண்டிப்பாக நம் மூலமாக பாபா வெளிப்படுவார், அல்லது நம்முடைய சம்பூர்ண தேவதா நிலை மற்றவர்களுக்கு முழு உலகத்துக்கே சாட்சாத்காரம் ஏற்படும். எங்க பார்த்தாலும் பரிசுத்தாக்களை உலகத்தினர் பார்ப்பாங்கன்றார் பாபா. இங்க இதோ இங்க வந்தாங்க, இல்ல நாங்க அங்க பார்த்தோம், இல்ல அவங்க சொன்னாங்க அங்க
இருந்தது. இந்த மாதிரி பேச்சுக்கள் இறுதி நேரத்தில் இருக்கும்ன்றார் பாபா. அப்போ இந்த ஒளி உடல்களோட கூடிய பரிஸ்தாக்கள் இறுதி நேரத்தில் காட்சி கிடைக்கும். அது ஒரு விதம் குழந்தைகள் நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறதுக்காக யஜ்ஞ ஆதியில் எல்லாருக்குமே திவ்ய புத்தியை கொடுத்து அந்த இறுதி நேரத்தில் அவங்க என்ன நிலையில் இருப்பாங்கன்றத ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே சாட்சாத்காரமாக பாபா காண்பித்தார். அது ஒரு விதம். மற்றபடி நாம் நல்ல அனுபவத்தில் இருக்கும்போது, ஆழ்ந்த அன்பில் முழுகி இருக்கும்போது, நாம் பாபாவின் நினைவில் ஆழ்ந்திருக்கும்போது, இந்த உலக சிந்தனையிலிருந்து வெளியேறிய நிலையில் இருக்கும்போது, நம்முடைய அந்த தேவதா ரூபம் அல்லது அந்த நேரத்தினுடைய அந்த ஒளி உடல் மற்றவர்கள் காட்சிக்கு தென்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த ஒளி உடல் அப்படின்றது சாதாரண மனிதர்கள் கூட இன்னைக்கு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க.